சிகிச்சை முறையால் பார்வை பெற்ற கென்யா அரசு வாரிசு. கென்யா முன்னாள் பிரதமர் ரெய்லா ஒடிங்காவின் மகள் ரோஸ்மரி ஒடிங்காவுக்கு 2017 39 வயதில் திடீரென மூளை ரத்த நாள பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக பார்வை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஜப்பான், சீனா நாடுகளில் பலமுறை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டும் பார்வை கிடைக்கவில்லை. இந்தியாவின் ஆயுர்வேதத்தின் சிறப்பை அறிந்த ரெய்லா ஒடிங்கா கூத்தாட்டுக்குளம் ஸ்ரீதரியம் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு மகளை சிகிச்சைக்காக அனுப்பினார். மொத்தம் 400 படுக்கை, 50 மருத்துவர்களுடன் செயல்படும் இந்த மருத்துவமனையில் மருந்துகளும் தயாரிக்கப்படுகின்றன. கேரளாவில் கேட்டயத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும், எர்ணாகுளத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தூரத்திலும் மருத்துவமனை உள்ளது. இங்கு 2019 ஒரு மாதம் தங்கி சிகிச்சை பெற்ற பின் பார்வை மேம்பட்டதும் ரோஸ்மரி கென்யா திரும்பினார். தொடர்ந்து ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துக்கொண்ட அவருக்கு இழந்த பார்வை கிடைத்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த ரோஸ்மரி கென்யா நாட்டின் தொலைக்காட்சிகளில் இந்தியாவின் ஆயுர்வேத மருத்துவ முறை, உணவு முறைகளால் தான் பார்வை பெற்ற விதத்தை விளக்கினார். முன்னாள் பிரதமர் ரெய்லா ஒடிங்காவும் இந்தியாவின் மருத்துவ பாரம்பரியம் குறித்து பல இடங்களில் பெருமையுடன் பேசி வந்தார். இழந்த பார்வை மீண்டும் கிடைக்க காரணமான இந்திய மருத்துவத்தின் அற்புதத்தை பல உலக நாடுகள் உணர இது காரணமானது. தற்போது மகளுக்கு மேலும் 3 வாரம் சிகிச்சை பெற ரெய்லா ஒடிங்கா குடும்பத்துடன் நேற்று முன்தினம் கூத்தாட்டுக்குளம் வந்தார். அவரை ஸ்ரீதரையும் தலைமை மருத்துவர் நாராயணன் நம்பூதிரி, துணைத் தலைவர் ஹரி நம்பூதிரி, சிஇஓ பிஜு நம்பூதிரி ஆகியோர் வரவேற்றனர். மகளுக்கு பார்வை கிடைக்க காரணமான மருத்துவர் நாராயணன் நம்பூதிரிக்கு ரெய்லா ஒடிங்கா நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். ரோஸ்மரி ஒடிங்கா கூறுகையில், கடந்த முறை ஓணம் பண்டிகையின் போது கேரள உணவுகளின் மனமும் சுவையும் மட்டுமே என்னால் உணர முடிந்தது. இப்போது என்னால் பார்த்து ரசித்து சாப்பிட முடியும் என நிகழ்ச்சியுடன் கூறினார். மருத்துவர் நாராயணன் நம்பூதிரி கூறுகையில், மூளை இரத்த குழாயில் ஏற்பட்ட திடீர் அடைப்பால் ரோஸ்மரிக்கு கண் நரம்பு நாடி தளர்ச்சி ஏற்பட்டது. இடது கண் பார்வை இல்லாமல் வலது கண்ணில் லேசான பார்வையுடன் இங்கு வந்தார். கண்ணில் அறுவை சிகிச்சை செய்து ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சை அளித்ததில் வலது கண்ணில் முழுமையாக பார்வை கிடைத்தது. இடது கண்ணில் பார்வை மேம்பட சிகிச்சை அளிக்க உள்ளோம் என்றார். ஆயுர்வேத மருத்துவ முறையில் கண் சிகிச்சையில் சாதித்து வரும் ஸ்ரீதரிய மருத்துவமனை நம்பூதிரி குடும்பத்தினரால் 300 ஆண்டுகளாக இங்கு ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது நாட்டின் முதல் ஆயுர்வேத கண் மருத்துவமனை. ஸ்ரீதரியம் ஆயுர்வேத கண் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் 25 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டு NAPH அங்கீகாரம் பெற்று செயல்படுகிறது.